வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தல அஜித் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திர நடிகர்களில் ஒருவராக இருக்காரு. இவரோட வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது ரொம்பவே வறுமையிலிருந்து மீண்டு வந்த ஒரு நடிகர் அப்படின்னா அது அஜித் தான். தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை அஜித் தக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற கேள்வியும் ரசிகர் மத்தியிலையும் அதையும் தாண்டி சில மக்கள் மத்தியிலையும் இருந்துட்டு தான் இருக்கு. இவருக்கான ரசிகர்கள் லட்சக்கணக்கில் இருந்தாலும் சில மக்களும் அஜித் அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி கேள்வியும் முன் வைப்பாங்க. அந்த அளவுக்கு அரசியலில் எந்த ஒரு ஈடுபாடும் காட்டாதவர் நடிகர் அஜித். தற்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். என்னை சுற்றி கண்டிப்பாக அரசியல் சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ஆனால் நான் அரசியல் சார்ந்த விஷயங்களையோ சினிமாவில் அரசியலை கொண்டு வர்றதுலையோ எனக்கு ரொம்பவே விருப்பம் இல்லை, அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கருத்துக்களுமே என்னுடைய பேச்சிலேயோ என்னுடைய சினிமாவிலையோ இருக்காத அளவுக்கு நான் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இப்போலாம் வளர்ந்து வர நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமே ரசிகர் மன்றத்தை தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றம் மூலமாகவே தன்னுடைய அரசியல் கட்டமைப்புகளை ரொம்பவே கவனமாக கையாண்டுட்ருப்பாங்க. தன்னுடைய ரசிகர் மன்றம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்ச ஒரு நடிகர் அப்படின்னா அது அஜித் தான். ஸோ அவர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைக்கும் போது பல பேருக்கும் வியப்பை ஏற்படுத்திருந்துச்சு. அஜித் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைக்கிறாரு, அஜித்துக்கு இனி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி தான் அஜித் அவருடைய 50வது படத்துக்கு வந்த கூட்டம் ரசிகர்கள் இன்னும் போகலை, ரசிகர் மன்றத்தை கலைச்ச பின்னாடியும் இன்னும் அஜித்துக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையான செய்திகளும் தொடர்ந்து வெளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கான ரசிகர் கூட்டம் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவரைக்கும் அஜித் நடிகர் அப்படின்றத தாண்டி நல்ல ஒரு மனிதர் அப்படின்ற பெயர் எடுத்திருக்காரு. தற்போது பார்த்தீங்கன்னா இவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேரும் தங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இயக்குனர் சுசீந்திரனும் தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். அப்போது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அண்ணனின் ரசிகர்களுக்கு 10:30 PM டுடே அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வறுமையை உணர்ந்தவனால் மட்டுமே மக்களின் தலைவனாக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு ட்வீட் வெளியாயிருச்சு. சுசீந்திரன் ஏதோ அஜித் அவருடைய படத்தை இயக்க போகிறாரோ அதுக்கான ஒரு ட்வீட் கொடுப்பாரோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் இல்லாமல் அவர் வேறு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். அது அஜித் ரசிகர்கள் மனசையும் கொஞ்சம் ஆள் துளைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். 40 ஆண்டுகால திராவிட அரசியல் மாற்றத்தை உருவாக்க உங்கள் ஒருவரால் மட்டுமே முடியும். தமிழக மக்களின் நலன் கருதி உங்களை மக்கள் பணிக்கு அழைக்கிறேன். இதுதான் 100% சரியாக இருக்கும். வா தலைவா, மாற்றத்தை உருவாக்கு. உங்களுக்காக காத்திருக்கும் பல கோடி மக்களில் நானும் ஒருவன், சுசீந்திரன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ட்வீட் வெளியிட்டிருந்தாங்க. ஏற்கனவே தல அஜித் அவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே தெளிவாக வெளியிட்டிருந்தாரு. நடிகர் தல அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. தல அஜித் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற கேள்வி எவ்வளவுதான் முன் வச்சாலும் வருவார் வரமாட்டாரு அப்படின்ற முடிவை கண்டிப்பாக அவர் தான் எடுத்தாகணும். அவரோட முடிவு என்னவோ அவர் கையில் தான் இருக்குது.